லண்டன் வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. சிறுவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் கனடாவில் தமிழர் ஒருவர் கைது. தொடரும் நெருக்கடி. உக்ரைனின் எல்லையோர மாகாணத்தில் உள்ள மழலையர் பாடசாலையின் மீது குண்டு வீச்சு. போருக்கு வழிவகுக்குமா? தினசரி நோய் தொற்றுகளில் வீழ்ச்சி. பெரும்பாலான கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை நீக்குகிறது ஜெர்மனி. பிரித்தானியாவில் 5 தொடக்கம். 11 வயது சிறுவர்களுக்கு குறைந்த டோஸ் கோவிட் தடுப்பூசி. லண்டனை மிக மோசமான புயல் தாக்கும் என அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டனின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளை புயல் கடுமையாக தாக்கும் என வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள மக்களை வெளியேற வேண்டாம் என மாநகர நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதிகளுக்கான விமான சேவைகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது புயலானது மிக வேகமாக வீசி வருவதுடன் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று அல்லது நாளை வீசக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அங்கு கடந்த 32 வருடங்களில் வீசும் மிக மோசமான புயல் இதுவென சுட்டிக்காட்டியுள்ள அதிகாரிகள் ஆபத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு இராணுவத்தினை களமிறக்கியுள்ளனர். 2020 ஆரம்பத்தில் சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கனடாவில் கைது செய்யப்பட்ட தமிழர் ஒருவர் தற்போது கூடுதல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 வயதான கார்த்திக் மணிமாறன் என்பவருக்கு எதிராகவே இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2020 டிசம்பரில் வெட்பி பகுதியில் உள்ள வீட்டில் சோதனை மேற்கொண்டதை தொடர்ந்து டர்ஹாம் போலீசார் சிறுவர் ஆபாச குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் இதன்போது பல்வேறு முன்னணி சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் எல்லையோர மாகாணமான டான்பாஸ் மாகாணத்தில் மலரியல் பாடசாலையின் மீது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டைன்லிஸ்னியா லுகஸ்கா என்ற நகரில் அமைந்துள்ள மலரியல் பாடசாலையின் மீதே நேற்று வியாழக்கிழமை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது ஒரு ஆசிரியரும் காவலாளியும் காயமடைந்தனர். 32 குண்டுகள் நகரின் மீது விழுந்ததாகவும் ஒரு ராணுவ வீரர் காயமடைந்ததாகவும் மின்சார விநியோகம் தடைப்பட்டதாகவும் உக்ரைன் ராணுவம் கூறியது. அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு உக்ரைனிய கிராமமான ஸ்டான்ஸ்னியா லுகன்ஸ்காவில் 20 குழந்தைகள் மற்றும் 18 பணியாளர்கள் உள்ள 2 மாடி கட்டடத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் மாறுபாட்டிலிருந்து மெதுவாக மீண்டு வரும் ஜெர்மனி பெரும்பாலான கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை நீக்கவுள்ளது. ஜெர்மனியின் தலைவர்கள் நேற்று முன்தினம் நாட்டின் பெரும்பாலான கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை மார்ச் 20 தேதிக்குள் முடிவுக்கு கொண்டுவருவதற்கான திட்டங்களை அறிவித்தனர். இதனை உறுதிப்படுத்திய அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் கூட்டாட்சி மாநிலங்களின் தலைவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு COVID-19 தொடர்பாக ஜெர்மனி அதிக நம்பிக்கையுடன் எதிர்நோக்க தயாராக இருப்பதாக கூறினார். இருப்பினும் தொற்றுநோய் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் அவர் எச்சரித்தார். பிரித்தானியாவில் 5 முதல் 11 வயது வரை உள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் குறைந்த அளவிலான கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும். இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்தில் இணைந்துள்ளன. இதற்கு முன்னதாகவே அவர்கள் தங்கள் சொந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். அனைத்து வயதினருக்கும் தடுப்பூசி பரிந்துரைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள தேசிய சுகாதார சேவை ஏப்ரலில் அனைத்து சிறுவர்களுக்கும் இந்த அவசரமற்ற சலுகையை நீடிக்க தயாராகும் என்று சுகாதார செயலாளர் சாஜித் ஜாவித் கூறியுள்ளார். லண்டன் வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. சிறுவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் கனடாவில் தமிழர் ஒருவர் கைது. தொடரும் நெருக்கடி. உக்ரைனின் எல்லையோர மாகாணத்தில் உள்ள மழலையர் பாடசாலையின் மீது குண்டு வீச்சு. போருக்கு வழிவகுக்குமா? தினசரி நோய் தொற்றுகளில் வீழ்ச்சி. பெரும்பாலான கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை நீக்குகிறது ஜெர்மனி. பிரித்தானியாவில் 5 தொடக்கம். 11 வயது சிறுவர்களுக்கு குறைந்த டோஸ் கோவிட் தடுப்பூசி.